வணக்கம் டிரெக்டர் கண்ணன் சார். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், பவதாரணி அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எவ்வளோ வருத்தம் அளிச்சுது சார்? இல்லை, ஃபர்ஸ்ட் என்னால் நம்பவே முடியல, ஏதோ ஒரு ஃபேக்கான நியூஸா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளவு சின்ன வயசு பொண்ணு, அவ்வளோ டேலண்டடான ஒரு பர்சன் ராஜா சார் ஃபேமிலி, இது வந்து நம்பறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. சேனல்ஸ்லாம் வரும்போது தான் உறுதிப்படுத்த முடிஞ்சது. இது வந்து மிகவும் துயரமான ஒரு சம்பவம். ராஜா சார் ஃபேமிலிக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. அத்தனை பேரை, எத்தனையோ கோடி நெஞ்சங்களை மகிழ்விச்ச ராஜா சார் ஃபேமிலிய இப்படி தொடர்ந்து, இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா இருந்தாங்க, பவதாரணி அம்மா படிச்சது இவங்க, ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி. எத்தனையோ பேரை மகிழ்விச்ச ராஜா சாருக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரம் அப்படின்ற போது, ஒரு அப்பா இருக்கும் போது மகள் வந்து இறந்து போறதெல்லாம் கண்டிப்பா அவரால் ஏத்துக்கவே முடியாது சார். அதை நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? இல்ல, ஒரு பொதுவாவே அப்பாக்கோட பெட்டினா பெண் குழந்தைங்க தான் ரொம்ப அஃபெக்ஷனா இருக்குது. வந்து அப்பா கிட்ட வந்து பெண் குழந்தைங்க, அம்மா கிட்ட பசங்க இருக்கும். அப்போ ஒரு எனக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்கு, நினைச்சு பார்க்கவே முடியாது. அத வந்து வார்த்தையில சொல்ல முடியாது. அந்த துயரம், அந்த பிரிவு மிக மிக மிகப்பெரிய ஒரு ஒரு சோகமான நிகழ்ச்சிமா இது. தயவுசெய்து ராஜசா இருக்கு அந்த கடவுள் தான் வந்து அவருக்கு அந்த இது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆத்மாத்தை. ஓகே, அவங்க கூட வர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் ஷேர் பண்ண முடியுமா சார்? அவதானி அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதுல பத்திரி, எனக்கு சென்னையில வந்து பிரேம்ஜி ஒர்க் பண்ணாரு. பிரேம்ஜி ராஜா சார் ஃபேமிலின்றதால எனக்கு அது மூலியமா நல்லா தெரியும். ஓகே, ஒரு என்னோட படங்கள் அவங்க பாடலுன்றது ஒரு வருத்தமான செய்திதான். பட் ஆனா அவங்களை ஒரு திறமையான, இவ்வளவு சீக்கிரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. அவங்கள பாத்திருக்கீங்களா சார் அந்த சமயத்துல கூட? உங்களுக்கு பாக்குறதுக்கு சான்ஸ் இருந்ததா? பிரேம்ஜி மீட் பண்ண வருவாங்க, அவ்வளவு ஜாலியா இருக்கும். அந்த டீமே வந்து வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, அந்த யுவன் சங்கரா சார், அவங்களுக்கு டீம் எல்லாமே வந்து ஒரு ஜாலியான மனிதர்கள் தான். யாருமே வந்து தானும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, மத்தவங்களும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு பாசிட்டிவ் பர்சன் தான் அந்த ஃபேமிலி. எனக்கு மத்தவங்களோட எனக்கு ராஜா சார் நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியில வரப்போறாருன்னே தெரியல. பார்க்கும் போது என்ன குட் குவாலிட்டி இதுதான், இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அது என்ன சொல்ல முடியும் உங்களால? இல்ல, அவங்களுடைய டோட்டலாவே ஒரு மரியாதையான ஒரு குடும்பம் தானமா. எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு மரியாதையானவங்க, ரொம்ப மென்மையா தான் பேசுவாங்க. ஓகே, அண்ட் வந்து அத்தனை பேருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம அத்தனை பேரையும் வந்து சமமா நடத்திக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல பர்சன் அவ்வளவு, அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நம்ம மெடிசன்ஸ் இந்த காலத்துல உங்களுக்கே தெரியும், இவ்வளவோ மெடிசன்ஸ் இருக்கு. ஆனா கேன்சர் ஃபோர்த் ஸ்டேஜ் வர வரைக்கும் இவங்களுக்கு அது வந்து தெரியல. பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருக்காங்க இல்லையா? அதை நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு ரீசெண்டா கேன்சர்னால இறந்துட்டாங்க அப்படின்னு தெரியப்படும் போது எப்படி இருந்துச்சு சார்? எங்க ஃபேமிலியே வந்து என்னோட பிரதர், எங்க அண்ணி இப்ப ரீசெண்ட் டைம் ஒரு 2 இயர்ஸ் பேக் இருந்தாங்க, சேம் இதே கேன்சர் ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து எல்லாருமே தான் உடம்பு மேல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும்ன்றத தோணுது. பிளஸ் வந்து எல்லாருமே வந்து அந்த இயர்லி ஒன்ஸ் ஆவது தன் உடம்ப வந்து செக்அப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அது இனிஷியல் ஸ்டேஜ்ல அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது இமிடியா கியூர் ஆகி வந்துடலாம். ஏன்னா அந்த மாதிரி கியூர் ஆகி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அதனால இயர்லி ஒன்ஸ் எல்லாரும் மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கணும், உடம்பு மேல கவனம் எடுத்துக்கணும். எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலும், எவ்வளவு பிஸியா இருந்தாலும், உடம்புக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி கஷ்டத்தை எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இதை தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் இருக்க முடியுமான்னு ஒரு சின்ன ஒரு தோணுது. இல்ல, ஒரு 1 இயருக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா இவங்களை காப்பாத்திட்டு இருக்கலாமே அப்படின்னு தோணுது. இல்ல, கண்டிப்பா சார், இன்னைக்கு ராஜா சார் வந்து கஷ்டப்படுற லெவலுக்கு ஆயிடுச்சு இல்லையா? எப்படி அவரால் இதை தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாமா, ரொம்ப இது வந்து வாய்ப்பே இல்ல, அதான் சொல்றேனே. ஒரு பெண் குழந்தை, பெண் ஆண்ல ஒரு பிரிவுன்றது மிகப்பெரிய சோகம் தான். அந்த பவதாரனுடைய நினைவுகள் தான் அவரு அவங்க கூட அந்த தன் மகள் கூட வாழ்ந்த வாழ்க்கை, குழந்தையில இருந்து அப்பா பொண்ணோட நினைவுகள் இருக்குல்ல, அந்த நினைவுகள் தான் இவரு இருக்கிற மத்த நாட்களையும் அவரு கொண்டு போகும். பவதாரணியோட வாழ்ந்த நினைவுகள், அந்த பேசினது, சிரிக்கிறது, சண்டை போட்டது, எல்லாமே வந்து அந்த டேஸ் தான் அவரை வந்து ரிமைன் டேஸ்ல வந்து அவரை வந்து கொண்டு போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. யுவன் சார் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அப்போ பவதாரணியை மீட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸுமே கிடைச்சிருக்கு. அந்த சமயத்துல அவங்களுடைய பாண்டிங் எப்படி இருக்கும் சார்? பிரதர் அண்ட் சிஸ்டருடைய பாண்டிங்க பாத்திருப்பீங்கல்ல? ஆமா ஆமா, ரெண்டு பேரும் அப்படி இருக்கும். ஒரு அண்ணன் தங்கச்சின்றதே பொதுவாவே வந்து ஒரு அற்புதமான ஒரு உறவு, ஒரு பாசமான ஒரு தங்கச்சி. யுவன் சார் எல்லாம் எப்படி
கண்டிப்பா சார். இந்த டைம்ல உங்களுடைய பிஸியான ஸ்கெடியூல்ல எங்க கிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க அந்த டைம் ஒதுக்கினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. பவதரனோட ஆத்மா சாந்தி அடையணும், அமைதி தேயணும். நன்றி.